பாஜக குறித்து உங்களுக்கு முழுமையான விளக்கம் என்ன? அமைதியாக ஒன்றும் இல்லைங்க. எந்த இடத்துலையுமே ஒரு கட்சி என்றால் கட்சி தான் நம்மளை கூட்டு பயன்படுத்திக்கணுமே தவிர, நானே ஓடி பேஜி பின்னாடி நோட்டீஸ் கொடுத்துட்டு வரேன்னு ஓட முடியாது. என்னுடைய புகழையும் பாப்புலாரிட்டியும், நான் ஒரு எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்தவன், அதுவும் 100% ஊழலற்ற ஒரு எம்எல்ஏவாக இருந்தவனை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது கட்சியினுடைய பங்கே ஒழிய என்ன பயன்படுத்திக்கோங்க. நான் எவ்வளோ பெரியவன் தெரியுமா? நான் ஏன் கேட்கணும்? அண்ணாமலைக்கு என்னை பற்றி நன்றாக தெரியும். அண்ணாமலை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். என்னை பயன்படுத்தி கொள்வதன் மூலம் இன்னும் அவர் சிறப்பாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாடாளுமன்ற வரக்கூடிய 20-24 நாடாளுமன்ற தேர்தலில் 400 சீட்டுகள் பெற்று மோடி அவர்கள் மீண்டும் அறுதி பெரும்பான்மையுடன் நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக வருவார். தமிழகத்தில் எதுக்க? தமிழகத்தில் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக பிரகாசமாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும், மிகப்பெரிய அளவில் இருக்கும். இன்றைக்கி எதிர்த்து பேசுகிறவங்கெல்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் மூச்சடைச்சு போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் இப்போ கணக்கு நான் ஜோசியெல்லாம் பார்த்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக 400 சீட்டுக்கு மேலே ஆட்சி அமைச்சா அதை வாங்கி ஆட்சி அமைக்க போகிறோன்னா எத்தனை சீட்டுன்னு? 399 வந்தால் டெல்லி சொன்னது தமிழ்நாடு கேட்க மாட்டேன்ருவாங்களா? அதை எப்படி சொல்ல முடியும்? அதாவதுங்க, அடிப்படையாக மத்திய அரசு சொல்லணும். இந்த ஒன்றிய கீதம், ஒன்றிய தேசிய கீதம்லாம் சொல்கிறதெல்லாம் அது ஏதோ வாங்குகிற காசுக்கு ஓவராக கூவுற மாதிரி தான் சில பேர். அது வந்து அவர்கள்லாம் மதத்தின் அடிப்படையில் இந்த நாட்டை பார்க்குறாங்க, ஒரு இந்தியனாக பார்க்கல. அதான் பெரிய பிரச்சனை. ஜேம்ஸ் வசந்தனா இன்றைக்கி ஒளரி கொட்டிட்டார். அவர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு அரசு ஒரு விழா நடக்கிற இடத்துல தேசிய கீதம்னு சொல்லணும். அதுவே அன்றைக்கி மோடி வந்திருந்தால் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லுவார் அவர். அதாவது ஒருத்தர் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசு பம்மருது, இல்லாத போது எகிரிக்கிறது, இதெல்லாம் இது ஒரு வீரமாக இது தவறான ஒரு வார்த்தை. தேசிய கீதத்தை தேசிய கீதம் என்று தான் சொல்ல வேண்டும். மதுரையில் பாருங்கள், ராஜாஜியை ராசாசின்னு எழுதியிருக்காங்க. அது எப்படி எழுத முடியும்? ராசாசின்னு ராஜாஜியை ராஜாஜின்னு தான் எழுதணும், அவ்வளோதான். அன்பில் மகேஷ்னா அவர் அன்பில் மகேஷ் தான், மகேஷு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை ஏன் வந்து இந்த பெயர் சொல்லலாம் மாற்றுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. வரக்கூடிய தேர்தலில் பிஜேபியுடன் எந்த அணி சேரும் என்பது தான், ஏன்னா பிஜேபி தான் தமிழ்நாட்டில் லீட் பண்ணும். அதெல்லாம் தெரியாது. நீங்கள் அதுக்குள்ளே 3 அணியாகலாம், 4 அணியாகலாம். இதை பற்றி நாங்கள் ஏன் பேசணுங்க? அவசியமே கிடையாதுங்க. அது இந்தியா என்பதே ஒரு புண்ணிய பூமி, ஆன்மீக பூமி தமிழகம். அதை யாருமே மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்ற முடியாது. சும்மா சொல்லிக்கலாமே தவிர யாராலையும் மாற்ற முடியாது. நான் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு ஏன் சொல்கிறாங்க? உள்ள சாமி இருக்கேங்கிற பயம்தான் அவங்களுக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் நாம் என்ன சொல்லுவோம்? ஒரு இந்தியனாக பெருமை கொள்வோம். நான் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கேன், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், அவர் இந்தியா இஸ் பெஸ்ட். 75வது சுதந்திர தின விழாவில் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீட்டுக்கு ஒரு கொடி ஏற்ற சொன்னாங்க. எங்கள் வீட்டில் 4 கேட் இருக்குது, 4 கொடி ஏற்றி வச்சுருக்கேன். என்ன 4 கொடி ஏற்றினா என்ன? 25 ரூபாய்க்கு கொடி கிடைக்குது இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸில். அதை வாங்கி பெருமையாக போட்டுக்கோங்க. டெய்லி தினசரி இந்த தேசிய கொடியை நான் என் சட்டையில் போட்டிருக்கேன். இது பெருமையான ஒரு விஷயந்தான். தேசிய கொடினால்தான் எனக்கு பெருமை, என்னால் தேசிய கொடிக்கு பெருமை கிடையாது. அப்போ சாங்கிறதுக்கு சரிங்க, ஃப்ரீயாக வாங்கி கொடுக்கட்டுமே. இந்தியாவையே வித்தவங்களுக்கு இந்த கொடி வைக்கிறத பற்றி என்ன கவலை சார்? கனல் கண்ணன் சர்ச்சை பேச்செல்லாம் இப்போ ரொம்ப டீப்பாக நம்ம ஒவ்வொருத்தரையும் எல்லாருக்கும் சார்பாகவும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கருத்து சுதந்திரம் தான். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா எனக்கு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் உங்கள் கருத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லலாம், என் கருத்தை நான் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறது அது கருத்து சுதந்திரம் இல்லை, அது கருத்து திணிப்பு. ஆமாம், அதாவது அது அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் திருப்பி சொல்கிறேன். அதை நான் சொல்லவே இல்லை, அது என்னுடைய வாசகமே இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னதை சரியாக படிக்காத ஃபார்வேர்ட் பண்ணினேன். அரை மணி நேரத்தில் அதை நீக்கி மன்னிப்பு கேட்டுட்டேன். அவ்வளோ காமா சார், மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மன்னிப்பு கேட்குறதுக்கு கோழையாக இருக்கிறவன் தான் பொய் மேலே பொய்யாக சொல்லி நான் இல்லை என்னுடைய அட்மின் போட்டார் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அமுக்கிட்டுது அது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் சொல்லலை. அன்றைக்கி கண்ணில் மருந்து போட்டிருந்தேன், ஏதோ தவறாக பண்ணிட்டேன், முழுக்க படிக்கலை. எப்படியும் ஃபேஸ்புக்கில் தான் முதல் 4 லைன் தான் வரும். அந்த 4 லைன் டீசெண்டாக தான் இருந்தது, அதற்கு பிறகு இருந்தது சரியாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அதையும் படிக்கலை, நீக்கப்பட்டு விட்டது. ஏன்னா யானைக்கும் அடிச்சிருக்கும்னு சொல்லுவாங்க.
ஜெயலலிதா இறந்த பொழுது ஒரு ஒரு டிவியில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான்னு சொல்லி அப்புறம் மன்னிப்பு கேட்கலையா? அவங்கள தூக்கலையா போட்டிங்க? சட்ட ரீதியாக நான் இதை சந்திக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் வேண்டாம். நான் நேர்மையானவன். நான் தேசத்திற்கோ எங்கள் இப்போ நான் இந்த தேசிய கொடி அவமதிச்சேன்னா ஏடிஎம்கே டயத்தில் எனக்கு ஒரு கேஸ் போட்டாங்க. என்ன ஃபேஸ் பண்ணுறோம் நம்ம ஊரில்? என்னன்னா யார் வேணால் கேஸ் போடலாம், அதை நம்ம சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். நம்ம நியாயமாக இருக்கிறோம், அவ்வளோதான்.